ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். தண்ணீர் பற்றாக்குறை பற்றி நாம் கேட்காத நாளே இல்லை. அதிலும் சொந்த ஊரான சென்னையும் சமீபத்தில் சேர்ந்து விட்டது. தண்ணீர் வீணடிக்கப்படுவதை தடுக்க விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் பலர் இருக்கிறார்கள். தங்கள் வீட்டை பாதிக்கும் வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் இதை குறித்த அரசாங்கத்திடம் புகார் அளிக்க முடியும் என்று. இவர்கள்தான் தங்கள் வீட்டில் ஆழ்துளை கிணறுகள் வைத்துள்ளவர்கள். இவர்கள்தான் நிலத்தடி நீர்மட்டத்தை குறித்து துளியும் கவலைப்படாதவர்கள். இவர்கள்தான் மணிக்கணக்கில் குளிக்கிறார்கள். பல் துலக்கும் போது கூட குழாயை திறந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள்தான் தங்கள் வீட்டில் உள்ள சொட்டும் குழாயை சரி செய்யாதவர்கள். இங்கே நாங்கள் தண்ணீரை பாதுகாப்பதற்கான குறிப்புகளை பற்றி பேசப் போகிறோம். நீங்களும் இந்த நபர்களின் பிரிவில் இருந்தால் விழித்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களை பாதிக்கும் போது பூமி தாய் கண்டு கொள்ள மாட்டார். தண்ணீர் கிடைக்கக்கூடிய இந்தியர்கள் தாங்கள் எவ்வளவு பாக்கியசாலி என்பதை உணர வேண்டிய நேரம் இது. 2 மணி நேரம் மட்டுமே நீர் வழங்கப்பட்டு அதை நாள் முழுவதும் வைத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். சுகாதாரமற்ற தண்ணீரை குடிக்கும் மக்களும் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் கிராமங்கள் போதுமான அளவில் முன்னேறவில்லை. உங்கள் பாக்கியத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையும் அதை தான் சார்ந்துள்ளது என்று நினைத்து சேமிக்க தொடங்குங்கள். ஓ, உங்கள் வாழ்க்கையும் அதை தான் சார்ந்துள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் சொட்டும் குழாயை சரி செய்யுங்கள். இந்தியாவின் 50% நீர் கசிவுகளால் வீணடிக்கப்படுகிறது. முதலில் உங்கள் வீட்டில் உள்ள சொட்டும் குழாய்களை சரி செய்யுங்கள். உதாரணமாக, உங்கள் குழாய் ஒவ்வொரு நொடியும் 1 துளி நீரை கசிந்தால் அது ஒவ்வொரு நாளும் 5 கேலன் தண்ணீரை வீணடிக்கிறது. 1 வருடத்தில் 2000க்கும் அதிகமான கேலன் தண்ணீராக இருக்கும். இது ஒரே ஒரு குழாய்க்கு தான். உங்களிடம் 1க்கும் மேற்பட்ட குழாய் இருந்தால் அவை ஒரே மாதிரி கசிந்தால் 1 நாளைக்கு 100 கேலன் தண்ணீரை இழக்க நேரிடும். பல்வேறு நீர் சேமிப்பு குழாய்களை பற்றி அறிய வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். புத்திசாலித்தனமாக ஃப்ளஷ் செய்யுங்கள். இந்த நாட்களில் நேர்த்தியான மற்றும் சூழல் நட்பு கொண்ட கழிப்பறைகள் உள்ளன. அவை குறைந்த அளவிலான தண்ணீரை பயன்படுத்துகின்றன. ஃப்ளஷ் தொட்டியில் 1 லிட்டர் பாட்டிலை நிரப்பி வைக்கலாம். இது ஒவ்வொரு முறையும் நீரின் அளவை குறைக்கும். இது எளிமையான வழியும் கூட. இந்த எளிய விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் 10 கேலன் தண்ணீரை சேமிக்க முடியும். குறைந்த அளவுள்ள நீரோட்டமுள்ள குழாய்களை நிறுவுங்கள். இது யாரும் கண்டுகொள்ளாத ஒன்று. மக்கள் குழாய்களை முழுமையாக திறந்து பயன்படுத்துகிறார்கள். அதற்கு பதிலாக நீரோட்டத்தை குறைக்க முடிந்தால் ஏன் இவ்வளவு தண்ணீரை வீணாக்கப் போகிறார்கள்? எனவே நீங்கள் புதிதாக குழாய்களை நிறுவுகிறீர்கள் என்றால் இதை செய்யுங்கள். நீங்கள் ஏற்கனவே குழாய்களை அமைத்துவிட்டால் அவற்றை குறைந்த அளவில் பயன்படுத்த முயற்சிக்கவும். குழாயில் ஷவரை இணையுங்கள். மார்க்கெட்டில் சிறிய ஷவர் ஹெட்ஸ் உள்ளன. அவை குறிப்பாக சமையலறை குழாய்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஷவர் அதிக நீரை பரப்பி அதிக இடத்தை நிரப்புகிறது. மேலும் நீரின் ஓட்டம் பரவுவதால் குறைவாக தெறிக்க வழிவகுக்கிறது. இதன் மூலம் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, குழாய்களை மூடுங்கள். தண்ணீரை சேமிப்பதை குறித்து போதுமான விழிப்புணர்வு இருந்தாலும் முழு ஓட்டத்தில் குழாய்களை திறந்து வைக்கும் அறிவார்ந்த மக்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இல்லை என்றால் இயங்கும் குழாயை கண்டால் மூடுங்கள். தண்ணீரை சேமிப்பதை உங்கள் சொந்த பொறுப்பாக்கி இயங்கும் எந்த குழாய்களை கண்டாலும் மூடுங்கள். ஷவர், உங்கள் ஷவரை அருவி போல பயன்படுத்த வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே வாருங்கள். சிறிய ஷவர் நிறைய உதவும். அங்கேயே இருந்து அதிக நீரை செலவிடாமல் சிறிது நேரத்தில் வெளியே வந்து விடுங்கள். சோப்பை பயன்படுத்தும் போது தண்ணீரை மூடிவிட்டு பயன்படுத்துங்கள். தண்ணீரை அப்படியே ஓடவிடாதீர்கள். அடுத்தது, பல் துலக்குதல். பல் துலக்கும் போது குழாயை மூடி வையுங்கள். எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் குழாய் இயங்கும் போது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். வீணாக்கப்படும் நீர் திரும்ப வராது. எனவே புத்திசாலித்தனமாக பல் துலக்குங்கள். ஒரு நல்ல உதவி குறிப்பு என்னவென்றால், குவளையை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 குவளையில் தண்ணீரை நிரப்பி கொண்டு பயன்படுத்துங்கள். இது ஒரு சிறந்த நுட்பமாகும். நீங்களே ஆச்சரியப்படும் விதமாக 1 குவளை தண்ணீரை மட்டுமே பயன்படுத்துவீர்கள். அடுத்தது, நீர் சுத்திகரிப்பான். பல நீர் சுத்திகரிப்பான் இயந்திரங்கள் 70% நீரை வெளியேற்றி 30% தூய்மையான நீரை நமக்கு தருகிறது. இந்த மாதிரி சுத்திகரிப்பான் உங்களிடம் இருந்தால் விற்கப்படுகிறோம். வீணாக்கப்படும் நீரை 1 வாளி அல்லது ட்ரம் கொண்டு சேமிக்கவும். இந்த நீரை வேறு எதற்காகவது பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் நீர் சுத்திகரிப்பான் எந்த நீரையும் வீணாக்கவில்லை என்றால் மிகவும் நல்லது. நல்ல சுத்திகரிப்பான் இயந்திரத்தை கொண்டுள்ளீர்கள். தண்ணீரை மறுசுழற்சி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். நீங்கள் கேட்பது சரிதான். உங்களால் உண்மையிலேயே தண்ணீரை மறுசுழற்சி செய்ய முடியும். எங்களின் முதல் பரிந்துரை என்னவென்றால், மேலே கூறியது போல் நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்திலிருந்து வெளியேறும் நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்வது? 1 ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தில் சுத்திகரிப்பு இயந்திரத்தின் குழாயை இணைக்கவும். இது 1 வாளி அல்லது ட்ரம் அல்லது பெரிய கொள்கலனாக இருக்கலாம்.
பாத்திரத்தின் மேல்புறத்தில் சிறிய துளை இருந்தால் குழாய் நன்றாக பொருந்தும். இடமில்லை என்றால் குழாயை நீட்டி ஒரு பாத்திரத்தில் இணைக்கவும். பாத்திரம் தூரமாக இருந்தால் நீளமான குழாய் தேவைப்படும். இரண்டாவது பரிந்துரை என்னவென்றால், பாத்திரம் கழுவும் இயந்திரத்தில் இருந்து வெளியேறும் நீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம். சோப்பு தூள் தாவரங்களால் உறிஞ்சப்படாது. நீரின் மேலும் சில துகள்கள் இருக்கலாம். அது உங்கள் செடிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கைகளை கழுவிய நீர், துணி துவைத்த நீர், நீங்கள் குளித்த நீர் போன்றவற்றை உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த வகை அழுக்கு நீர் உங்கள் தோட்டத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். சலவை இயந்திரம் மற்றும் பாத்திரம் கழுவும் இயந்திரம் அவற்றை கவனமாக வாங்கவும். புதிதாக வாங்க போகிறீர்கள் என்றால் அரை சுமை மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு கொண்ட கருவிகளை வாங்கவும். நவீன பாத்திரம் கழுவும் இயந்திரம் உண்மையில் நீரை சேமிக்கிறது. நீங்கள் கைகளால் சுத்தம் செய்வதை காட்டிலும் குறைந்த நீரையே பயன்படுத்துவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். பாத்திரம் கழுவும் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது முழுமையாக பாத்திரங்களை நிரப்பி பயன்படுத்துங்கள். தண்ணீரை சேமிப்பதற்கான அரசு திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நம்பகமான ஆதாரங்களின் மூலம் பின்வரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. மழை பொழியுமா ஒரு நல்ல ரீசார்ஜ் திட்டம் திருச்சூர் மாவட்டம் கேரளாவில் உள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் சேமிப்புக்கான சிறந்த நடைமுறைகள் மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முயற்சியால் இயங்கி வருகிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் சேமிப்புக்கான சிறந்த நடைமுறைகள் மாநில அரசின் முயற்சியாலும் இயங்கி வருகிறது. ராஜஸ்தான் நீர் பாதுகாப்பில் விரிவான முன்னேற்றம் கண்டது. நீர் மேலாண்மைக்கு பாணி பஞ்சாயத்துகள் அமைக்கப்பட்டுள்ளன. பண்ணை குளங்களின் மூலம் வறட்சியை சமாளித்த கங்கா கிராமம் ஒருபடி மேலே. சித்தூரில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது. உள்ளூர் மக்கள் மற்றும் விவசாயிகள் பயனடைகின்றனர். ஒடிசாவின் இரண்டு தொகுதிகள் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பெறுகின்றன. மக்கள் மகிழ்ச்சியும் அடைகின்றனர். அடுத்ததாக மழைநீர் சேமிப்பு பற்றி பார்ப்போம். உங்கள் பாத்திரங்கள், வாளி, கொள்கலன்கள் போன்றவற்றை மழையில் வைப்பது போல இது எளிமையானது. செய்ய எளிதான விஷயம் என்னவென்றால், மழை பெய்ய தொடங்கும் போது பரந்த பரப்பளவு கொண்ட ஒரு தொட்டியை மழையில் வைத்து பின்னர் அதை பயன்படுத்தலாம். இது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய பயனுள்ள படியாகும். உங்கள் வீட்டிலேயே மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்து முழுமையாக பயனடையலாம். உங்கள் மாடியில் இருந்து வரும் மழைநீரை குழாய் மூலம் பெரிய ட்ரம் போன்ற பொருளில் சேமிக்கலாம். உங்கள் தோட்டத்தில் செய்யப்பட்ட சிறிய குளத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த குளம் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வடிகட்டும் அமைப்பை அமைக்க வேண்டும். இதனால் உள்ளே செல்லும் நீர் அதனுடன் மற்ற பொருட்களையும் கொண்டு செல்லாது. உங்கள் வீட்டிற்கு வெளியே செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம். நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் நீரை சேமிப்பது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆறுகளில் துணிகளை துவைக்க வேண்டாம். கழிவுகளை நீரில் கொட்டாதீர்கள். இதுவே உங்களால் முடிந்த ஒரு உதவி. கடற்கரைக்கு செல்லும் மக்கள் கழிவுகளை தொட்டில் போடாமல் கடலில் வீசுகிறார்கள். நீங்கள் கடற்கரையை சுத்தம் செய்து தன்னார்வ தொண்டு செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் குப்பைகளை போடாமல் இருங்கள். நீங்கள் கடலோர பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சுதி என்ஜிஓவுடன் தன்னார்வ தொண்டு செய்யலாம். இது தேசிய புவியியல் அமைப்பால் தொடங்கப்பட்டு நிதி அளிக்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். இவர்கள் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் கடற்கரையை சுத்தம் செய்ய செல்கிறார்கள். நீங்கள் புத்துணர்ச்சியும் பெறலாம். சட்டைகள் மற்றும் கையுறைகள் வழங்கப்படுகிறது. தற்போது அவர்கள் மும்பை கடற்கரையை சுத்தம் செய்கிறார்கள். மற்ற நகரங்களிலும் அவர்களுக்கு பல கிளைகள் உள்ளன. தன்னார்வ தொண்டு உங்கள் பூமியை காக்க தன்னார்வ பணிகளை செய்வது காட்டிலும் வேறு மனநிறைவான விஷயம் எதுவும் இல்லை. மேலே கூறியது போல் சுதி என்ஜிஓ என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நகரத்தின் கடற்கரைகளை நீங்கள் சுத்தம் செய்ய ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்னார்வ தொண்டு செய்யலாம். அவர்கள் ஆறுகளை கூட சுத்தம் செய்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை தன்னார்வ தொண்டு செய்ய முயற்சிக்கவும். மனநிறைவாக உணர்வீர்கள். தண்ணீரை சேமிக்கும் தயாரிப்புகளுக்கு வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.